அனைவருக்கும் கட்சியினுடைய மாநில குழு சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கரிக்கிளம்பாக்கம் கட்சி கிளைக்காக பகத்சிங் படிப்பகம் என்பது இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த படிப்பகை திறந்து வைப்பதற்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவை பிரதேசம் என்பது பிரதேச குழு ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தபோது ஒன்றுபட்ட இந்த மாவட்ட குழுவின் சார்பாக தோழர் சி கோவிந்தராஜன், தோழர் என் ஆர் ராமசாமி, இப்பொழுது கட்சியுடைய மாநிலச்சாக இருக்கக்கூடிய தோழர் கே பாலகிருஷ்ணன், இன்னும் அங்கே எஸ் வீரபத்ர் உள்பட இந்த பகுதியில் கட்சி பணிக்காக தொடர்ந்து அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். கட்சியுடைய ஒன்றுபட்ட இந்த தென்னார்காடு மாவட்ட குழுவின் சார்பாக இங்கே புதுவை பிரதேசத்திலே கட்சியை உருவாக்குவதற்கு, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க கிளைகளை உருவாக்குவதற்கு, மற்ற அமைப்புகளை உருவாக்குவதற்கு மாவட்ட குழு சார்பாக தொடர்ந்து பலமுறை இங்கே பகுதிக்கு வருகிற போது இந்த கரிக்கிளம்பாக்கம் பகுதிக்கும் வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நீண்ட காலத்திற்கு பிறகு இங்கே அலுவலகம் திறந்து வைப்பதற்காக வந்தபோது அன்று கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பணியாற்றிய, இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த தோழர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக ஆசிரியர் கோவிந்தராஜ் எங்க இருக்காரு, அது இருக்காரு ஆசிரியர் கோவிந்தராஜ், அவர் சொன்னார் டூ வீலர்ல அலையுமே தோழரப்பா அப்படின்னாரு ஆசிரியர் கோவிந்தராஜ். அடுத்த தோழர் ஜி வி தண்டபாணி, தோழர் முருகையன், ஞானபானு, நமச்சிவாயம் போன்ற இன்று படிப்பகம் உருவாக்கி இப்பகுதியில் கட்சி துடிப்போடு செயல்படுவதற்கு இத்தகைய அந்த மூத்த தோழர்களுடைய பணிதான் அடிப்படையானது என்பதை அவர்களின் விழாவின் சார்பாக பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே தமிழ்ச்சூரல் சொன்னது போல இந்த கிளைக்கு ஒரு அலுவலகம் வேண்டும் என்று ஒரு இடம் இங்கே அன்பளிப்பாக வந்தபோது அது பதிவு செய்து பல ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே கட்டிடத்தை திறந்து வச்சிருக்க அமைச்சர் உட்பட மற்றவர் தோழர்களும் கலந்துகிட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக இந்த கட்டிடத்திற்கு கட்சியினுடைய அலுவலமாக அதை செயல்பட வேண்டிய அவசியம் இருந்தாலும் பகத்சிங் படிப்பகம் என்று அதுக்கு தோழர்கள் பெயர் வச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல முடிவு, பாராட்டக்கூடிய அந்த முடிவு. குறிப்பாக உரையாற்றுகிற போது அமைச்சர் கந்தசாமி அவர்கள் சொன்னாங்க, மற்ற தோழர் முருகன் மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க, இன்று இந்த படிப்பகத்திற்கு பகத்சிங் என்ற பெயரை வைத்திருப்பதென்பது பொருத்தமானது என்றால், குறிப்பாக மத்தியில் தற்போது ஆட்சி பொறுப்பு ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் சுதந்திர போராட்ட காலத்தில் நாம் எதற்காகவெல்லாம் போராடினோமோ, எதற்காகலாம் கண்ணீரும் செந்நீரும் சுதந்திரத்தை பெற்றோமோ, அந்த சுதந்திரம் பறிபோகக்கூடிய அடிப்பில் பல நடவடிக்கைகளை இன்று இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வந்து கடந்த 4 ஆண்டுகளில் பல எல்லாம் பேசினாங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. சுருக்கமாக சில விஷயங்களை கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். 4 ஆண்டுகால பிஜேபி ஆட்சி முடிந்து 5வது ஆண்டு துவங்குகிற போது 4 ஆண்டுகள் சாதனைகளை பிரதமர் வந்து பேசினாரு, பத்திரிகைகளை விளம்பரமாக வந்திருக்கிறார். குறிப்பாக நேற்று பேசிய அவர் பேச்சு என்பது ஒரு கூடுதல் பேசி இன்னைக்கு பத்திரிகை வந்திருக்கு. என்ன சொல்றாருன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் எழுந்து நின்றால், விவசாயிகள் எல்லாம் பாடுபட்டால் இந்த நாடு ஒரு வளமான நாடாக வளரும். அதுதான் பிஜேபியினுடைய ஆட்சியினுடைய நோக்கம் என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். ஆனால் நேர் எதிராகத்தான் மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியாதது அல்ல, மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக பிஜேபி தேர்தலுக்காக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை என்ன சொன்னார் மோடி,
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துவோம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரியாதல்ல, மராட்டிய மாநிலம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் விவசாயிகள் தற்கொலை எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கிறது. விவசாயியோட வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தாதது மட்டுமல்ல, விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றப் போவதாக அறிவித்த பிஜேபி அரசு மோடி அவர்களுடைய விளைபொருளுக்கு, நெல்லுக்கரும்பு விளைபொருளுக்கு அவர்களுடைய சாகுபடி செலவு 1.5 மடங்கு விலையாக தரப்போவதை அறிவித்த மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி கடந்த 4 ஆண்டு காலமாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கடைபிடிக்கக்கூடிய எல்லா கொள்கைகளும் எந்த அளவுக்கு மோசமாக, எந்த அளவுக்கு மக்களை பாதித்து இருப்பதை நாம் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அத்தகைய மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசு கடைபிடிக்கக்கூடிய நவீன தாராளமய பொருளாதார கொள்கை நாட்டு மக்களை கடுமையாக பாதித்து வருகிறது. அந்த அரசாங்கத்தின் நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில், ராஜஸ்தான்ல, தமிழ்நாட்டில், எல்லா மாநிலங்களிலும் அந்த போராடக்கூடிய மக்களுடைய ஒற்றுமையை பிளவுபடுத்த, ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காகத்தான் மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்துவதற்கு பிஜேபி அரசாங்கம் முயற்சித்து வருகிறது. பிஜேபி முயற்சித்து வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இங்கு உரையாற்றுகிற போது அமைச்சர் கந்தசாமி அவர்கள் சொன்னார்கள், பிஜேபி ஒன்றாக இணைய வேண்டும், ஒன்றாக சேர்ந்து போராட வேண்டும் என்று சொன்னார். மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியுடைய சங்கப்பரி அமைப்புகளுடைய அந்த வகுப்பாத்து எதிர்ப்பதில் இடதுசாரிகள் காங்கிரஸ் கட்சி ஒன்றோடு சேர்ந்து வகுப்பாத்து மதவெறி எதிர்ப்பதில் நாங்கள் ஒன்றாக நிற்போம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அத்தகைய பிஜேபி அரசினுடைய பிரதிநிதியாக இங்கே ஆளுநர் கிரண்பேடி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி. அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் நேர்மையாக செயல்பட்டார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஐபிஎஸ் அதிகாரியாக நேர்மையாக செயல்பட்டவர் டெல்லியில் இருந்திருக்காரு. ஓய்வு பெற்ற பணி முடிந்த பிறகு ஐநா மன்றத்தில் கூட அவர் ஒரு அதிகாரியாக செயல்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக நேர்மையாக செயல்பட்டவர் இங்கே புதுவை பிரதேசத்தினுடைய லெப்டினன்ட் கவர்னர் பொறுப்பேற்ற பிறகு அவர் நேர்மையாக செயல்படவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக இந்த புதுவை பிரதேச அரசு உருவான பிறகு தொடர்ந்து பல ஆண்டு காலமாக சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அங்கே நியமன உறுப்பினர்கள் என்பது நியமிக்கப்படும். அது என்ன மரபு? எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ, யாருக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறதோ, அந்த கட்சியை சார்ந்தவர்களை அந்த கட்சி தலைமை முதலமைச்சர் யாரு பரிந்துரைக்கிறாரோ அந்த 3 பேர்களை தான் ஆளுநர் அங்கே நியமன சட்டம் உறுப்பினர்கள் நியமிக்கணும். ஆனால் இந்த கிரண்பேடி அந்த மோடி பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த பேடி என்ன பண்ணாங்கன்னா, அங்க மத்திய பிஜேபி சொல்லக்கூடிய அந்த 3 பேரை சட்டமன்ற உறுப்பினர் நியமனம் செய்திருக்கிறார். இதுவரையில் பாண்டிச்சேரி நடந்தது கிடையாது. அது மட்டுமல்லாமல் ஆளுநர் அவருடைய அதிகார வரமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்லுகிறேன், ஆளுநர் புதுச்சேரி ஆளுநர் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படுகிற போது அவருடைய அத்துமீறலை காங்கிரஸ் கட்சியை விட உறுதியாக எதிர்த்து போராடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது இங்கே படிப்பகம் என்பது பகத்சிங் படிப்பகம் என்ற பெயரில் இந்த அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. சரியான ஒரு பொருத்தமான பெயர். நான் எதற்காக சொல்ல விரும்புகிறேன், நண்பர்களே, நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உள்ளிட்டு உயர்கல்வி என்பது 90% தனியார் கையில போயாச்சு. இது பாண்டிச்சேரி ஒரு 12-15 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சின்ன யூனியன் பிரதேசம். இங்க வந்து 8 சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள், அப்ப பொறியியல் கல்லூரிகள், அதேமாக தமிழகம் உள்ளிட்டு பாண்டிச்சேரி உள்பட உயர்கல்வி என்பது தனியார் 90% தனியார் கிட்ட போயாச்சு. பள்ளிக்கல்வி என்பது பாதி தனியார் பாதி அரசு கையில் இருக்கு. அப்படி பாதி அரசு கையில் இருக்கின்ற போது பள்ளிக்கல்வி குறிப்பாக அரசு பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக போராடி வருகிறது. சமீபத்தில் மத்தியில் ஆட்சி பொறுப்பிற்கு மோடி அரசாங்கம் அங்கிருந்து எல்லா மாநிலங்களுக்கும்
ஒரு சுற்றறிக்கை ஜிஓ அனுப்புறாங்க அரசாணை. என்ன தெரியுங்களா, அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை 50-க்கும் 20-க்கும் குறைவாக இருந்தால் அந்த பள்ளிகளை மூடிடணும். மூடுறது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடம் தனியார் கொடுத்து தனியார் நடத்துவதற்கு அரசாங்கம் நிதியும் கொடுக்கணும்னு ஒரு வழிகாட்டுதல் வந்து எல்லா மாநிலங்களுக்கும், பாண்டிச்சேரி எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு தாக்கியது வழிகாட்டுதல் வந்திருக்கிறது. குறிப்பாக பக்கத்தில் தமிழ்நாட்டில் அந்த மாநில அரசு தமிழகத்தில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 3000-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை மூடுவதென்று அது முடிவெடுத்து அதை வெளியில சொல்வதற்கு அச்சப்பட்டு வெளியில சொல்லாமல் இருக்கிறாங்க. பாண்டிச்சேரிக்கு அப்படிப்பட்ட வழிகாட்டு வந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்லவிருப்புகிறேன், தமிழகமாக இருந்தாலும் பாண்டிச்சேரியாக இருந்தாலும் அரசு பள்ளிகளை மூடுவதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எடுத்து போராடும் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். அப்படி அரசு பள்ளிகளை மூடனா ஏழை குழந்தைகள் படிக்கிறதுக்கு எங்க போவாங்க, எப்படி லட்சம் லட்சமாக எப்படி படிக்க முடியும்? அரசு பள்ளிகளை பாதுகாப்பது என்பது ஏதோ போராட்டம் மட்டும் போதாது, ஆர்ப்பாட்டம் மட்டும் போதாது. அந்த அரசு பள்ளி திறம்பட செயல்படுவதற்கு, கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்களும், வாலிபர் சங்கம், மாணவர் சங்கம், மாணவர் சங்கம் உறுப்பினர் தோழர்களும் அந்த அரசு பள்ளியை பாதுகாப்பு, மக்களோடு சேர்ந்து அந்த பள்ளியை பாதுகாப்பு முயற்சி எடுக்கணும். அடுத்து இத்தகைய இளைஞர்கள் படித்து முடித்து வருகிற போது, பிளஸ் டூ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க, இப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பிளஸ் டூ முடிச்சா வேலை கிடைக்காது, டிகிரி முடிச்சாலும் வேலை கிடைக்காது. ஆக படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று வருகிற போது அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அல்லது வங்கி வேலைக்காக ஒரு எழுத்து மூலமான தேர்வு, இன்சூரன்ஸுக்கு எழுத்து மூலமான தேர்வு, பல்வேறு துறைகளுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடைபெறுகிற போது அத்தகைய தேர்வுகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி மையமாக இது பகத்சிங் இந்த படிப்பகம் என்பது செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் குழந்தைகளுக்கு, பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கூட இரவு மாலையில் ஏழை குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளுக்கு இரவு பாடசாலை துவங்கி அந்த தோழர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய அத்தகைய பணியையும் இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே பகத்சிங் படிப்பகம் என்று வருகிற போது பகத்சிங்கை பற்றி, அவருடைய சுதந்திர போராடிய அந்த மாவீரனை பற்றி சில விஷயங்களை இங்கே சுட்டிக்காட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியாதல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுத்து நிறுவனங்கள், உருக்காலை, எண்ணெய் உற்பத்தி, நிலக்கரி உற்பத்தி, மின்சார உற்பத்தி என்று சொல்லக்கூடிய இந்திய பொருளாதாரத்தை முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பொறுத்து நிறுவனங்கள் தனியார் மயமாக்குவதற்கு இன்று மோடி அரசாங்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியாதல்ல, வாஜ்பாய் பிரதமராக வந்தபோதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம், அதாவது தொலைபேசி துறை என்பது ஒரு ஒரே துறையா இருந்தது. அது என்ன பண்ணாரு, அதை விஎஸ்என்எல் பிஎஸ்எல் ரெண்டா பிரிச்சார். பிரிக்கிற பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சேபிச்சோம். அடுத்து சில மாதங்களில் அந்த விஎஸ்என்எல் டாடாவுக்கு வித்துட்டார். அந்த டாடா வாங்கிய பிறகு அந்த விஎஸ்என்எல் அதனுடைய வரவு செலவு, அதனுடைய முதலம் பரிசீலிக்கிறப்ப 2,000 கோடி ரூபாய் கேஷ் இருந்தது. அந்த பிஎஸ்என்எல் தனியா போயாச்சு, வித்துட்டான் டாடா. இப்ப பிஎஸ்என்எல் இருக்கு, பிஎஸ்என்எல் தனியார் மயமாக்குவதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வங்கிகளை தனியார் மயமாக்குவதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியாதல்ல, கிட்டத்தட்ட ஒரு 11,000 கோடி ரூபாய் கார்பரேட் கம்பெனிகளுக்கு கடன் வழங்கி அந்த கடனை திருப்பி செலுத்த காரணத்தினால் இந்த அநேகமாக பெரும்பான்மையான அரசுடன் ஆக்கப்பட்ட வங்கிகள் நட்டத்தில் இயங்குவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த சில தினங்களில் வங்கி ஊழியர்கள் நாடு முழு இரண்டாம் வேலைத்து போராட்டத்தை நடத்த இருக்கிறாங்க. பிஎஸ்என்எல் பொறுத்து நிறுவனத்தை பாதுகாப்பதற்காக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இந்த வீதி வீதியாக எல்லா மாநிலங்களிலும் லேண்ட்லைனை விற்பனை செய்வதற்காக, அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் விற்பனை செய்வதற்காக போராடிட்டு இருக்கிறாங்க. பொதுத்துறை பாதுகாப்பு என்பது ஆர்ப்பாட்டம் போராட்டத்தினால் மட்டுமல்ல, அதனுடைய பணி கலாச்சாரம் உட்பட நாம் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது.
குறிப்பாக இந்த பொதுத்துறைமுகங்களை தனியார் மயமாக்குவது என்பது அந்நிய பன்னாட்டு கம்பெனி கட்டுப்பாட்டுகள் இந்திய பொருளாதாரத்தை கொண்டு வருவது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியாதல்ல. எதற்காக அந்நிய ராஜ்யத்தை போராடினோமோ அந்த சுதந்திர பறிபோகக்கூடிய மோசமான நிலைமையை மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிற போது இங்கே பகத்சிங் படிப்பை திறந்திருக்கிறோம். பகத்சிங் அவர்கள் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் மூன்று பேரும் அங்கே சிறையில் அடைக்கப்பட்டு அவர் தூக்கி வைப்பதற்கு நாள் என்பதை தீர்மானிக்கப்பட்டது, நேரத்தில் தீர்மானிச்சுட்டாங்க. ஆனால் லட்சம் மக்கள் குவிந்தவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடும் என்று எதிர்பார்த்து சில மணித்துறைகள் முன்னதாகவே தூக்குதல் நிறைவேற்றுவதற்கு அன்றைய அரசாங்கம் முடிவெடுத்துடுச்சு. பகத்சிங் அடைக்கப்பட்டுள்ள அந்த கதவை சிறைய கதவை தட்டி நீங்கள் தயாராக இருக்கலாம் என்று சொல்லுகிற போது பகத்சிங் அந்த சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட சொல்றாரு, நான் தற்பொழுது லெனினோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். பகத்சிங் சிறைப்படுத்தப்பட்ட பிறகு கடைசியாக ஒரு படித்த நூல் என்பது அரசும் புரட்சியும் என்ற லெனின் எழுதிய நூல். இன்னும் எனக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடுத்தால் அரசும் புரட்சியும் என்ற லெனினுடைய நூலை படித்து முடிப்பேன் என்று சொல்லி பகத்சிங் அவர்கள் அவர் சிறைப்படுத்தப்பட்ட பிறகு அரசும் புரட்சி மற்றும் பல்வேறு நூல்களை படித்து அவர் உறுதியாக சொன்னார், நாங்கள் தனிநபர் பயங்கரவாதிகள் அல்ல, தனிநபர் சாகத்தை விரும்புபவர்கள் அல்ல, ஆனால் நாட்டு மக்களை கிளந்தெழ செய்வதற்காக சுதந்திரத்திற்காக பல்களை தட்டி எழுப்பதற்காகத்தான் நாங்கள் காரியத்தை செய்தோம் என்று சொல்லி அவர் அங்கே தூக்கு மேடைக்கு அழைச்சு செல்லப்பட்ட போது அங்கே அந்த அதிகாரி தூக்கிடுப்பு அதிகாரத்தில் சொன்னாரு, எங்களுடைய கண்களை கருப்பு துணியால் கட்டாதீர்கள், எந்த மக்களுக்காக போராடினோமோ எந்த நாட்டு சுதந்திரத்துக்காக போராடினோமோ அவர்களை நாங்கள் பார்த்து கொண்டே நாங்கள் எங்களை தூக்கிடுவதை விரும்புகிறோம் என்று சொல்லி தன்னுடைய கடைசி மூச்சு வரை இந்த நாட்டுக்காக நாட்டு சுதந்திரத்திற்காக போராடிய மாவீரன் பகத்சிங். அந்த பகத்சிங் நினைவாக இங்கே நாம் பகத்சிங் படிப்பம் திறந்து வைக்கின்ற போது எந்த லட்சியத்திற்காக போராடினாரோ எந்த சுதந்திரத்திற்காக போராடினாரோ அந்த சுதந்திரம் பறிபோகக்கூடிய உருவாகி இருக்கிற போது சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு தேசத்து மக்களை பாதுகாப்பதற்கு புதுவை பிரதேச உழைப்பாளி மக்களை பாதுகாப்பதற்கு நாம் எல்லாம் போராட வேண்டும் என்று சபதம் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே இந்த பகத்சிங் படி திறந்து வைப்பதற்கு வாய்ப்பு அளித்த அனைத்து தோழர்களுக்கும் கட்சி மாநில குழு சார்பாக என்னுடைய நன்றியை பாராட்டி தெரிவித்து உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது